தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 2.8 க்வெஸ்சன் நம்பர் 5. இஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் இன்ஃபினிட் ஜிபி இஸ் 8 அண்ட் இட்ஸ் சம் டு இன்ஃபினிட்டி இஸ் 32/3 தென் ஃபைண்ட் த காமன் ரேஷியோ. அதாவது ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8 மற்றும் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் அதன் பொது விகிதம் காண்க. முடிவுறா பெருக்கு தொடர் வரிசையோட முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்ற ஆன்சர் வந்து 32/3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோ என்ன, அதாவது பொது விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கிவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு சொல்லுவோம், ஏ ஈக்குவல் டு 8. அடுத்து சம் கொடுத்துருக்காங்க, அதாவது எஸ் இன்ஃபினிட்டி எவ்வளோ அப்படின்னா 32/3. இப்போ இந்த எஸ் இன்ஃபினிட்டிவ்னா நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு a/(1-r)னு எடுத்துக்கலாம், 1-r இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த எஸ் இன்ஃபினிட்டிவ் பதிலாக நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 32/3 சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ ஆல்ரெடி 8 நமக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ 8 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 1-r அப்படியே இருக்கு. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இங்கே போய் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் டினாமினேட்டில் இருக்கிறது, அதே மாதிரி இந்த 3 இங்கே மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 32 × 1-r இஸ் ஈக்குவல் டு 8 × 3 = 24. இப்போ என்ன ஆயிரும், 32 உள்ளே பெருக்கினீங்கன்னா 32 ஆயிரும், இங்கே -32r இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ இந்த -32r இந்த சைடு கொண்டு வந்துருங்க, இந்த 24 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ 32 இந்த 24 இந்த சைடு வந்துச்சுன்னா -24 மாறிடும். இந்த 32r அங்கிட்டு போயிடுச்சுன்னா +32r மாறிடும். இப்போ 8 = 32r கிடைக்கும், நமக்கு தேவை r தான். ஸோ இந்த 32 இங்கே போயிடுச்சுன்னா டினாமினேட்டரில் போயிடும். ஸோ 8/32 வந்துடும். 1 8 8 4 8 32. ஸோ r = 1/4. ஸோ நமக்கு இதான் கேட்டிருக்காங்க, காமன் ரேஷியோ அதாவது பொது விகிதம் கேட்டிருக்காங்க, அதான் r, அதான் 1/4. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.